ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறோங்க. அஃபிஷியலாக உங்கள் எல்லாத்தையும் வந்து கம்போடியா கம்யூனிட்டி வெல்கம் பண்ணுறோம். நம்ம சேனலில் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வெக்கேஷன் சீரிஸ் தான் போயிட்டுருச்சு. இந்த சீரிஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஒரு காலத்தில் நம்ம வெளியே சாப்பிட போனோம்னா பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ஃபுட்டை தான் சாப்பிட்டுருப்போம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு மாடர்ன் வேர்ல்டில் நம்ம இருக்கிற கண்ட்ரிலேயே வந்து டிஃப்ரெண்ட் குசைன்ஸை வித்தவுட் கோயிங் டு த கண்ட்ரி நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்க. அப்படி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு குசைன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் வந்து கம்போடியாவில் இருந்துக்கிட்டே வந்து நாங்கள் கொரியன் குசைனை வந்து டேஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த கொரியன் குசைன். இந்தியாவிலேருந்து நாங்கள் கம்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைன் வீக்கெண்ட் வந்து நானும் ரம்யாவும் வெளியே போகலான்னு பிளான் பண்ணுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து எங்களோட ஃபேவரட் பிளேஸான ஏஎன் ஒன் ஷாப்பிங் மால் தான் நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கி வந்து எங்களுக்கு என்ன ஃபுட் சாப்பிட்றேங்கிற ஐடியாவே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஜஸ்ட் நாங்கள் அப்படியே ஃபுட் கோர்ட் வழியாக நடந்து போயிட்டே இருந்தபோது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொரியன் பஃபெட் தான் எங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீசஸ் வந்து வெளியேந்து பார்க்கும்போது கிளிட்டரிங்காக இருந்துச்சுன்னா யார் தாங்க டென்ட் ஆக மாட்டா. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் வந்து டெம்ட் ஆகி ஓகே இன்றைக்கி அதை ஒருபடி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பஃபெட்டுக்கும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து டோரி டோரி சிக்கன் பஃபெட்டுங்க. ஸோ இது வந்து தனி அவுட்லெட்ஸாகவும் இருக்குது, இங்கே வந்து ஏன் மாலில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபுட் கோர்ட்டில் இருந்து நமக்கு ஆப்ஷனாகவும் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பராக இருந்துச்சுங்க. $8 நீங்கள் வந்து ஒரு பஃபெட் வந்து என்ஜாய் பண்ண முடியும். எக்ஸப்ட் ஃபார் த ஃப்ரைட் சிக்கன் மித்த ஐட்டம்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி டேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாமல் தான் நாங்கள் போனோங்க. ஸோ நாங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அங்கே இருக்கிற வெயிட்டர் வந்து நம்மளை அந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வெயிட்டர் கூட்டிகிட்டு போனோடனே உங்களை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைமாக இல்லை செகண்ட் டைமான்னு வந்து பொறுமையாக கேட்டாருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அந்த டேபிள் இருக்கிற ஒரு ஒரு பவுல்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாருங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே இருக்கிற ஒரு பெரிய பவுல் தான் வந்து சூப் பவுல். இதில் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான சூப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிக்கணுங்க. இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஸ்வீட் அண்ட் சவர், லைட் ஸ்பைசி, மீடியம் ஸ்பைசி, எக்ஸ்ட்ரீம் ஸ்பைசின்னு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குதுங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால வந்து நம்ம ஸ்பைசி லெவல்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் கொரியன் ஃபுட்ஸ்லேயும் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட் அண்ட் சவர்லேருந்தே ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்வீட் அண்ட் சவர் ஆப்ஷன் இருக்கிற சூப் வந்து கொண்டு வந்து ஃபில் பண்ண சொல்லிட்டுங்க. ஸோ நம்ம கேட்ட சூப்பு வந்து அவர் ஃபஸ்ட்டு இந்த வெசலை கொண்டு வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நல்லா பாயிலிங் டெம்பரேச்சர் கொண்டு போய் வச்சுட்டாருங்க. இந்த சூப் பாயிலிங் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் மீட்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வெசல் இருக்குதுங்க. ஸோ அந்த வெசல் எடுத்துகிட்டு போய் நம்ம பஃபேல் இருக்கிற பச்சையாக இருக்கிற காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து பச்சையாக இருக்கிற மீட் என்னெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளோட டேஸ்ட் தகுந்த மாதிரி நம்மளே வந்து அந்த சூப் பவுலுக்குள்ள வந்து போட்டுருணுங்க. இன் அடிஷன் டு திஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் சில ரெடிமேட் ஃபுட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. அதாவது நம்ம பார்த்து டெம்ட் ஆகி வந்து இல்லைங்களா, அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் வச்சுருக்காங்க. சைனீஸ் ஸ்டைலு, கொரியன் ஸ்டைலு, அதுலேயே வந்து ஸ்வீட் போட்டது, ஸ்பைஸியாக இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஸோ அது மாதிரியும் நம்ம வந்து எடுத்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி பஃபெட்டுக்குள்ளே போகும்போது நம்ம இந்தியன்ஸோட மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா எதுலையாவது வந்து பீஃபு இல்லை வந்து போர்க்கெலாம் கலந்துருக்குமா அப்படின்னு நம்ம வந்து பயந்துகிட்டே இருப்பேங்க. ஆனால் இந்த டோரி டோரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பயக்கவே தேவையில்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிக்கன் தான் மெயின்லி, இன்க்ளூடிங் ஃபிஷ்ஷும் நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து பீஃபோ இல்லை போர்க்கோ வந்து எதுவுமே இங்கே வந்து இருக்காதுங்க. சூப் பாயிலாருக்குள்ளே ரம்யா பார்த்தீங்கன்னா அங்கே பஃபெட்டில் இருக்கிற சில காய்கறிகளாக எடுத்து வந்து அந்த சூப்பர்க்குள்ளே போட்டாங்க. நான் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் ஆனிருக்க சிக்கன்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்த காய்கறிகள் இல்லை வேறு எல்லாம் கலெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம சூப்பர்க்குள்ளே வந்து போட்டிருந்தோங்க. இந்த மாதிரி ஒரு ஆன் டேபிள் குக்கிங் வந்து நம்ம இந்தியன் மைண்ட் செட்டுக்கு வந்து ரொம்பவே புதுசாக இருக்குங்க. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா வந்து வேர்க்க விறுவிறுக்கு எல்லாருமே வந்து கிச்சனில் நின்று எல்லா ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேபிள் எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் நம்ம இந்தியன் மைண்ட் செட்டாக இருக்கும். பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜாலியாக ரிலாக்ஸ்டாக வந்து நம்மளே வந்து நம்ம டேபிள் கிட்ட ஸ்டவ் கொண்டு வந்து நம்மளே குக் பண்ணி ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக பேசிட்டு சாப்பிட்றதுக்கான நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கில் வந்து கிடைக்குங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட நூடுல்ஸ் அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்து நான் நூடுல்ஸை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சூப்போட நல்லா எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா இறங்கிட்டு நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சாப்பிட போகும்போது அப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீவர் இருந்து ரெக்கவர் ஆன டைமுங்க. ஸோ எங்களுக்கு நல்லா அந்த சுட சுட சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப இதமாக இருந்துச்சுங்க.
யூஸ்வலாக பஃபெட்னா பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஃபுட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த பஃபெட்டில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஃபுட்ஸ் வந்து ஒரு பிளேட் கணக்கில் வந்து கணக்கெடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு ஒரு பிளேட்டுக்கு வந்து $2 நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த எல்லாருமே வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லா டிசிப்ளின்டாக சாப்பிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பஃபெட் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கட்டுப்படியாகாது இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 90 minutes அப்படிங்கிற ஒரு டைம் லிமிட்னு செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பஃபெட்டோட ஒரு சிக்னேச்சர் டிஷ்னு ஒன்று வந்து எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ வந்து ஒரு பிளாக் கலர் இருக்கிற ஒரு நூடுல்ஸ், இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஸியான நூடுல்ஸு. ஸோ இதுவும் வந்து நான் ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேட் மட்டும் கொண்டு வந்தாங்க, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நூடுல்ஸுமே சூப்பராக இருந்துச்சுங்க. பை சான்ஸ் உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் டைனிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா, மறக்காமல் இந்த பிளாக் கலர் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த நூடுல்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை, இதை வந்து உள்ளே இருக்கிற செஃப்ஸே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற இன்னொரு ஃபேமஸான டிஷ்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு கறிங்க. ஜஸ்ட் கிட்டிங் தாங்க, இது வந்து பாம்பு கறியெல்லாம் கிடையாதுங்க, இது வந்து ஜஸ்ட் சிக்கன் தான். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரோசன் ஃபுட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து சூப்பில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாத்திரம் சூப் கொண்டு வந்து நல்லா ஊற்றுவாங்க முதல்ல நம்மளுக்கு. இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காய்கறி மீட்டு இதெல்லாம் போயிட்டு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு, இதுதான் நம்ம சாப்பிட வேண்டிய வட்டல் பிளேட்டு. இதுதான் நம்ம சாப்பிட வேண்டியது. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரை ஐட்டம்ஸ், சிக்கன் ஃப்ரை அது மாதிரி எட்டு வந்து சாப்பிட்றதுக்கு. இது வந்து சாஸில் எட்டு வந்து சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வேஸ்ட்டு எலும்பு இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு குண்டா. ஸோ இதுதான் வந்து நாங்கள் டைனிங் பண்ண டேபிள். இதுதான் வந்து ரம்யா. ஒரு வழியாக மெயின் கோர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஃபேவோட இன்னொரு சைடில் வந்து நிறையா சாலட்ஸு, கொரியன் பேஸ்டு சாலட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறையா ஆட்ஆன்ஸ், இந்த சீஸு, கார்னு, இந்த மாதிரி நிறையா சாசஸ் இதெல்லாம் இருந்துச்சுங்க. இந்த சைடு வந்து நாங்கள் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால வந்து நிறைய டிஷ்ஷஸ் எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரிலங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சாலட் செக்ஷனில் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்திங்கன்னா வந்து ஜாப்பனீஸ் சூஷி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ இது வந்து நாங்கள் பெருசாக முன்னாடி சாப்பிட்டதில்லை, இங்கே ஷார்ட் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கார்ன் சாலடுங்க. இந்த கார்ன் சாலடுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ என் ரம்யாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுங்க கடைசியாக வந்து நல்ல ஒரு கட்டுக்கட்டிகிட்டு தான் வந்தோங்க. அலாகார்ட் மெனுவோட இந்த பஃபெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு திருப்தியான ஃபுல்லான மீல் சாப்பிட்ட மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்குங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டர்ஸ்லேருந்து கடைசியாக சாலட் வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே ப்ரைஸிங்கில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு டின்னர் சாப்பிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. போத் மை செல்ஃப் அண்ட் ரம்யா பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட் குசைன்ஸ் ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ இப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் வந்து இந்தியன் ஃபுட் தான் வந்து சாப்பிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வெளியே போனால் வந்து டிஃப்ரெண்ட் குசைன்ஸ் ட்ரை பண்ணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கி வந்து கொரியன் ஃபுட்டு டைனிங் பண்ணது ரொம்பவே எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இப்போலாம் வெளியே போக டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட குசைன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போது வந்து உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பில் பே பண்ணிக்கலாம். பில் பே பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு கார்டு மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கார்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டைமும் வரும்போதும் வந்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்டாம்பிங் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மீல் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான ஆப்ஷனுங்க. நாங்கள் அவுட்டிங் போனது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே தாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடேனாவே ரொம்ப டயர்டாக தான் ஆஃபீஸ்லேருந்து வருவோம். ஸோ ஷாப்பிங் மாலில் போன உடனே பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றது தான் எங்களுக்கு முதல் கடமையாக இருக்கும். ஸோ சன்னெலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சரி ஓகே கொஞ்சம் தான் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு போனோங்க. இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எப்படிலாம் ஷாப்பிங் போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்மியாக வாங்குவீங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், எங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோங்க.
இது மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷாப்பிங் போகும்போது நல்லா வயிறு முழுக்க சாப்பாடு போட்டு கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட்டில் வந்து நிறைய மிச்சம் பண்ணலாம். கம்போடியாவில் வந்து இப்போ நியூ இயர் சீசனுங்க. ஸோ நம்மளோட தமிழ் நியூ இயரும் இங்கே கம்போடியாவோட நியூ இயரும் வந்து ஒரே நாளில் தான் நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஷாப்பிங் மால்ஸில் வந்து டிஸ்கவுண்ட் சேல்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களும் அன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் பேக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ ஷார்ட்டாக எங்கேயாவது வெக்கேஷன் போனோம் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்படின்னா ஒரு ட்ராவல் பேக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தோம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டதுனால இந்த ஒரு பேக் வந்து ஜஸ்ட் ஒரு $10 வந்து நாங்கள் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணோங்க. பேக் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி நம்மளுக்கு தேவைப்படுற காய்கறிகள் எங்களுக்கு க்ரோசரிஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஏஎன்னோட சூப்பர் மார்க்கெட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குதுங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்துருக்கிறோம். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் இல்லை ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது நம்மளோட பர்ஸை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணுங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அட்ராக்டிவான பொருட்கள், நிறைய அட்ராக்டிவான டிஸ்கவுண்ட்ஸில் வந்து நிறையா டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு வாங்குகிற டெம்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஸ்மால் டிப் சொல்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் வந்து மீல் பிளானிங் வந்து பண்ணுங்கள். சில பேர் கேட்பீங்க, என்ன மீல் பிளானிங் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து க்ராசரிஸ் வந்து கம்மியாக வாங்குறதுக்கும் வந்து என்ன சம்மந்தம் இருக்குன்ட்டு. ஸோ மீல் பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கோ இல்லை வந்து ரெண்டு வாரத்துக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கான ஒரு பிளான் தாங்க. ஸோ இந்த பிளான் பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குவீங்க. ஸோ நிறைய பேர் நாம் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த பிளான் எல்லாமே நம்ம கடைக்குள் போகும்போது ஸோ நம்ம நிறைய பொருட்களை வந்து வாங்க வேண்டியது இருக்கும். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பொருட்களை ஏண்டா வாங்கணுங்கிறது நம்மளுக்கும் தெரியாது. ஜஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு, நிறையா நம்மளுக்கு ஆஃபர் இருந்துச்சு அப்படிங்கிறலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்போம். பட் ஆனால் அந்த க்ரோசரி யூஸ் பண்ணி நம்மளுக்கு சமைக்கவும் தெரியாது, இல்லை அது அதெல்லாம் சமைச்சா ஹெல்த்தியாகவும் இருக்காது. ஸோ இது மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வருங்க. நம்ம சேனலில் மீல் பிளானிங்காகவே வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மீல் பிளானிங் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை பற்றின லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அந்த மீல் பிளானிங் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட எங்களோட வீக்கெண்ட் பிளாகை வந்து ஷேர் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க. இதிலிருந்து ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோ அதோட அப்ஜெக்டிவ் வந்து அடைஞ்சிச்சுன்னு ரொம்பவே சந்தோஷப்படுவேங்க. இந்த வீடியோ பற்றியோ இல்லை நம்ம சேனலில் இருக்கிற மித்த வீடியோஸோட கண்டென்ட் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மாதிரி யங் யூடியூபர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் கேட்ச் யூ சூன் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், பை பை, டேக் கேர்.